மும்பை கோவண்டி பகுதியில் உள்ள ஒன்றில் வாலிபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் அவர் கழுத்து அறுத்தும் கத்தியால் குத்தப்பட்டும் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் போலீசார் அவருடைய உடலை மீட்டு அவர் யார் என்பது குறித்து விசாரித்து வந்தனர் கொலை செய்யப்பட்ட நபர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் போல இருந்ததால் அவரது புகைப்படத்தை போலீசார் அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அனுப்பியும் விசாரித்தனர் இதில் கொலை செய்யப்பட்ட நபர் பற்றிய தகவலும் கிடைத்தது அவரது பெயர் கரண் சந்திரா என்பதும் தெரிய வந்தது கரண் சந்திராவின் போனுக்கு கான் என்பவர் போன் செய்து பேசியிருந்தார் இதையடுத்து போலீசார் அவரை அழைத்து விசாரித்தனர் ஆரம்பத்தில் எதுவும் சொல்ல மறுத்த கான் பின்னர் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் கானின் மகளான குல்நாஸ் என்பவரை கரண் சந்திரா காதலித்து கடந்த ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் மதம் மாறி திருமணம் செய்ததால் அவர்கள் மீது கான் கடும் கோபத்திலும் இருந்துள்ளார் அதோடு உத்தரப்பிரதேசத்தில் வசித்து வந்த கோராகான் அங்கிருந்து கடந்த ஆண்டே மும்பைக்கும் வந்துவிட்டார் மகள் மருமகன் இருவருக்கும் தக்க பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் கோராகான் உறுதியாக இருந்தார் இதனால் அவர் தன்னுடைய மகளுக்கு ஃபோன் செய்து அனைத்தையும் மன்னித்து விட்டேன் இரண்டு பேருமே மும்பைக்கு வாருங்கள் மும்பையில் உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது என்று கூறி வரவழைத்துள்ளார் உடனே கானும் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் தான் மும்பைக்கும் வந்துள்ளார் அவர் மும்பை தாராவில் உள்ள ஒரு லாஜி ஒன்றில் அறையெடுத்து தங்கியிருந்தார் கோராக்கான் தன்னுடைய மருமகனுக்கு ஃபோன் செய்து கோவண்டியில் வீடு இருக்கிறது பார்க்க வாருங்கள் என்று கூறி அழைத்துள்ளார் கானும் அவர்கள் அழைத்து அழைப்பை ஏற்று அங்கு தனியாக சென்றுள்ளார் கோராக்கானும் அவரது மகன் மற்றும் சிலர் சேர்ந்து கரனை கத்தியால் குத்தியும் கழுத்தை அறுத்தும் கொலை செய்து அங்குள்ள கிணற்றில் தூக்கி போட்டுள்ளனர் கோராகானிடம் கரணின் மனைவி தனது கணவர் எங்கே என கேட்டுள்ளார் ஆரம்பத்தில் ஏதோ காரணங்களை சொல்லி சமாளித்த கோரா கான் ஒரு கட்டத்தில் தன்னுடைய மகள் மூலம் ஏதாவது பிரச்சினை வந்துவிடும் என்று பயந்துள்ளார் உடனே மீண்டும் அந்த கொலையாளி கும்பலை அழைத்து அனைவரும் ஒன்று கூடி இது குறித்து ஆலோசனை நடத்தினார்கள் இதில் அந்த பெண்ணையும் கொலை செய்து விடுவதுதான் சரியாக இருக்கும் என முடிவும் செய்தனர் இதையடுத்து அவரிடம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஆள் நடமாட்டம் இல்லாத களம்பொலிக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் அங்கு வைத்து அந்த பெண்ணின் கழுத்தை நெரித்து அவரை கொலையும் செய்தனர் பின்னர் யாருக்கும் அடையாளம் கண்டுபிடித்து கூடாது என்பதற்காக அந்த பெண்ணின் முகத்தை சேதப்படுத்தி அடையாளம் தெரியாமல் மாற்றியுள்ளனர் அதன் பிறகு உடலை அங்கேயே போட்டுவிட்டு வந்துவிட்டனர் இது குறித்து இன்ஸ்பெக்டரான சுதர்ஷன் பேசுகையில் அந்த பெண்ணின் உடல் களம்பொலி பகுதியில் பதினாறாம் தேதி மீட்கப்பட்டிருக்கிறது தந்தை மகன் உட்பட மூன்று பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி போலீசார் காவலில் எடுத்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறோம் என கூறியுள்ளார் திருமணங்கள் ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் வேறு ஒரு மதத்தை சேர்ந்தவர்களை திருமணம் செய்வது இன்னும் சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்றாகவே இருக்கிறது புதுவையில் வேறு மதத்தில் திருமணம் செய்த ஆத்திரத்தில் மகளையும் மருமகனையும் தந்தை கொலை செய்திருக்கும் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது